சில நேரத்துல நம்ம தேவைகள் பெருகும்போது ஒன்றி நம் வேடிக்கைகள் எச்சுவாக அந்த தேவைகளினுடைய பெருக்கம் எந்த இன்டென்ஷன்ல இருக்குதுன்றது மிக முக்கியம் வேடிக்கையா ஒரு இன்டென்ஷன் மனசு இயேசு தனக்காக அதை பெருகி காமிக்கல இயேசு தனகாய் எச்சிசிதோ நான் இயேசு அதை பெருகி காமிக்கிறேன்றதுக்காக பெருகி காமிக்கல நான் இயேசு அதிலிருந்து எச்சுஸ்தனந்த எச்சுஸ்லில கடவுள் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரு அதை ப்ரூவ் பண்ண போறன்றதுக்காக பெருகி காமிக்கல நான் தேவர் அன்னதுனா இவர்கள சாபித்து மாட்டேன்னு அந்த ஜனங்களுடைய பசிய போக்குறதுக்காக பெருகி காமிச்சா ஜெனர அசுவே நம்முடைய வாழ்க்கையில நம்பாலல்ல நம்ம பெருகிறதுக்கான இன்டென்ஷன் கரெக்ட்டா இருக்கணும் நான் எச்சலு பேக்கத மனசு சரியாக இருக்கு ஆண்டவரே நான் ஏன் பெருகணும் சுவாமி நான் யாக்கி எனக்காக இல்ல நானாக ராஜ்யத்தின் மகிமைக்காக ராஜ்யத மகிமைக்காக ஆண்டவரே நான் ஏன் கொடுக்கணும் சுவாமி நான் யாக்கி எனக்காக இல்ல நானாக இல்ல உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக ராஜ்யத மகிமைக்காக அப்ப தேவன் பாருங்க நம்ம இன்டென்ஷன பாக்குறாரு அந்த தேவர் நம்ம மனசுன உத்தேசம் பரலோகத்திலிருந்து பலகணிகள தெரிந்து நம்ம ஆசீர்வதி தேவர் பரலோகத துவாரங்களும் தெரிந்து ஆசீர்வதிஸ்தானே தம்பர் விசுவாசிக்கிறேன் அல்லது நிறைய பேருக்கு பாருங்க ஏன் பெருக்கும் வரல அதிரின எச்சுவிக்காக பரத்தில இயேசு ரெண்டு மீன் அஞ்சு அப்பத்தை எது தன்னுடைய பசி போக்குறதுக்காக பெருக்கல அவர் இயேசு எரடு மீன் ஐந்து ரொட்டின தன்னாசி நான் கடவுள் காமிக்கிறதுக்காக பெருக்கி தேவர் என்று தோர்சலிக்காக அல்ல அவர் இந்த உலகத்தில் இருக்கிறவட பசியை போக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆதனி லோகதலின ஜனர அசுவே ஓக்பேக்க நினைச்சார் இதா அத பார்த்தார் பாருங்க தந்தை அத நோடுதா அந்த இன்டென்ஷன் கரெக்ட்டா இருக்கு ஆ உத்தேச சரியா இருக்கு தான் யாருன்னு காமிக்கிறதுக்கு பண்ணல மகனு தான் யாரும் அத தோர்சலிக்காக இல்ல அவருக்கு அற்புதம் செய்து கடவுள் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அற்புத மாடி தன்னை சாபித்து மாடுபேக்கிற அவசியத்தை இல்ல அவர் அற்புத செய்யத்துக்காக இந்த பூமியில இறங்கி வரல அற்புத மாடல இந்த பூமிக்கு வரல அவர் இந்த உலகத்துல இருக்கிற பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வரல லோகத பாபவன் ஒத்து தீர்சல இருந்து ஏன் அற்புதம் நடந்தது யாக்கு அற்புதம் நடந்தது அப்ப அந்த அந்த திராட்சை ரசம் ஏன் தண்ணியா மாறுச்சு யாக்கு திராட்சை ரசம் நீராகிதுது அவர் இன்டென்ஷன் நல்லா இருந்தது அந்த கல்யாண மாப்பிள்ள மாப்பிள்ள உடைய வீடு அவமானப்பட கூடாது கர்த்தர் அற்புதம் செய்தார் ஆ மதுவே மனைய வரணும் அவமான படுபார்தமதாய் தேவர் அந்த 12 வருஷம் உள்ள பாடு உள்ள ஸ்திரீ வெக்கப்பட்டு போக கூடாது அற்புதம் 12 வருஷம் ரோகி உள்ள ஸ்திரீ நாச்சிக்க வந்து பார்த்தேன் அந்த 18 வருஷம் கூடி நிமிர்ந்து வாழணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் 18 வருஷம் தான் நடுபகி ஓதவுல் நெட்டக்கி நின்து சனாய் பதுக்கு பேக்கம் உத்தேசம் பசிமாவுடைய கண்ணு திறக்கப்படணும் ஒரு அற்புதம் செய்தார் பார்த்தமாயின கண்கள் தெரியல் படுவேக்கம் அல்ல சொன்னார் இத போய் வெளியில யாருக்கும் சொல்லாதீங்க அதிரினல ஏழுதற இது யாருக்கும் ஏழ்வே என்ன மகிமைப்படுத்த வேண்டியது இல்ல அன்ன மகிமைப்படுத்த வேண்டிய இல்ல கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரியுங்க நம்ம கர்த்தனனு ஸ்தோத்திரமா நீ விசுவாசிக்கிறீங்க அப்ப நம்ம வாழ்க்கையில நான் ஏன் பெருகணும் அன்றே நான் பாலல் யாக்கேச்சுமே எதுக்கு பெருகணும் நான் யாக்கே எதுக்கு இந்த உலகத்துல தலை சிறந்த உயர்ந்த ஒரு மிக உயர்வுல வரணும் யாக்கை லோகத்தில் சுப்பிரசித்தனாத உன்னத ஸ்திதிக்கு நான் வரவேக்கு இந்த உலகத்துல இருக்கிற பசிகளை நான் ஆற்றணும் இந்த லோகத அசுவின் ஓகலாடுஸ்பேக்கு இந்த உலகத்துல சபைகள் கட்டப்படணும் இந்த லோகத்தில் சபைகள் ஸ்தாபனை இந்த உலகத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் இந்த லோகத்தில் சுவார்த்தை சாரணபேக்கு இந்த உலகத்துல பிசாசுகள் ஓடணும் இந்த லோகத்தில் துராத்மங்கள் ஓடுவேக்கு யாரை பார்த்து மைனாரிட்டின்னு சொல்றாங்களோ அந்த கம்யூனிட்டி இந்த உலகத்திலேயே ஒரு மிக பெரிய இடம் காமிக்கணும் யாரை நோடி அல்பசங்கியாத்தரன் தேல்தர சமாஜத ஒரு தேவன் சுவாசிக்கிறவங்க மட்டும் நம்ப ஒரு மாத்திரா எது மாதிரி எப்படி விசுவாசி ஷனாரித்தி நம் தெரி அதுக்குதான் ஸ்தோத்திரத்தை செலுத்த அதுக்காகி ஸ்தோத்திரங்கள் செலுத்தவே ஹல்லேலூயா ஏன் பெருகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சும்மா பெருகிறது இல்ல பாருங்க யாக்கு எச்சுத்தி தேவன திழுக்கபேக்கு சும்மனே இல்ல கத்திர ஏன் நம்மள பெருக பண்ணணும் யாக்கு தேவர் நம்ம எச்சுவந்தே மாடுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாசிக்கலாம் பாருங்க ஓதோனா அவைகள் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்கள் சிறுமைப்படுவதில்லை அவுகளொழுகின்ற ஸ்தோத்திரவு வினோதப்படுபவர துவனியு கேலிசுவவு நானும் அஜ்ஜனரனு எச்சிசுவேனு இன்னும் கொஞ்சமாகிறரு அவரனு கனப்படிசுவேனு இன்னும் ஹீனராகிறரு அவர் அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடலின் சத்தமும் புறப்படும் அவங்களை
கடவுளுக்கு செலுத்தின அந்த மகிமையை மனிதனுக்கு செலுத்தி கீழே போறது. மனுஷனன் உடுக்கி தேவருக்கு சல்லபேக்காத கௌரவனு மனுஷனுக்கு சலிசோது. நான் சொல்றேன் பாருங்க, எந்த மனிதனும் வாழ்க்கை உயர்த்த முடியாது. யாவ மனுஷன் மேல் நிமன் மேலே கேட்க மனிதனை நம்பி பாருங்க, மனுஷன் நம்பி தலை கவிழ்ந்து போகும். தலை பக்கி வாழ்க்கை அவமானப்படும், ஜீவித் அவமானப்படும், கூனி குறுகி சிறுகி போயிடுவீங்க, பக்கி துஸ்திதிக்கு நேர்வாகி போயிடுவீங்க. வேதம் சொல்லுகிறது, வாக்கு வேல்ட்டு மனிதனை நம்புகிறவன் அவன் சபிக்கப்பட்டவன், மனுஷனை நம்புவன் அவன் சபிசல்பட்டவன், கர்த்தரை நம்புகிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாத்திரமே நம்பி.